ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் குடமிளகா வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம குடமிளகாவை ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா உருளைக்கிழங்கு குடமிளகா வச்சு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி அது மாதிரி இல்லாமல் கடலை மாவு யூஸ் பண்ணி குடமிளகாவில் ஒரு பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனது அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ளேமை லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. கடலை மாவு ஃப்ரை பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலர் சேஞ்ச் ஆகும், ஸ்மெல்லும் நல்லா வரும். இந்த டைமில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். அடுத்து குடமிளகாய் எடுத்துக்கோங்க. குடமிளகாவை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 6 மீடியம் சைஸ் குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையை 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாக சேருங்க போதும். அடுத்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அடுத்து 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதில் லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாம் நல்லா குக் ஆகி ஒன்றோட ஒன்றா சேர்ந்துருக்கு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் ஆம்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை 1-2 இடித்து சேர்த்துக்கலாம். இது இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பி மூடி போட்டு ஒரு 1 மினிட் மட்டும் லாஸ்ட்டாக குக் பண்ணலாம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். நம்ம சூப்பரான பொரியல் ரெடி. இந்த பொரியலோட டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, இதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நார்மல் தயிர் சாதம் இல்லை ரச சாதத்துக்கு இந்த பொரியல் மட்டுமே வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியான பொரியல் தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஒரு சேஞ்சுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொரியலும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கூடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வித்யாவோட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மஞ்சள் தன் பாய் ஃப்ரம் உங்கள் வித்யா.